ஹலோங்க, இன்னைக்கு கேபேஜ் மஞ்சூரியனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுலில் ஒரு கார்ன்ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேபேஜை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்ஸியில் ஒரு அரை அரைச்சி இந்த மாதிரி வந்துடும். அரைச்சா அதை ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட்டுக்கு அப்புறம் பெப்பர் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி மைதா மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், அஞ்சு ஆறு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, கார்ன்ஃப்ளவர் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது கெட்டியாகணும். இப்போ வடை உளுந்து வடைக்கெலாம் நம்ம எப்படி நம்ம மாவு பிசையுமோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நமக்கு தேவைப்பட்டால் கூட மைதா மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே இதுக்கு பாதி கார்ன்ஃப்ளோர் இருக்கணும். ஸோ கார்ன்ஃப்ளோர் எடுத்துகிட்டு இந்த மூணையும் போட்டு நல்லா வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ நல்லா க்ரீம் பேஸில் இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல அந்த ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீம் பேஸில் உங்களுக்கு கேபேஜ் வந்து இருக்கணும். அப்போ தான் மஞ்சூரியனுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கணுங்க. நம்ம அடுத்தது ஓப்பன் பண்ணி அடுத்தது பேன் ஆன் பண்ணி ஹீட் ஆயில் பண்ணி நம்ம வந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த ஷேப்புன்னு இல்லை, நம்ம எதனாலும் சும்மா அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஆயிலில் போடலாம். நான் கொஞ்சம் பெருசாக போடுறதுனால, என்னோடய பேன் சின்னதுங்கிறதுனால நான் ஒன்றா போடுறேன். நீங்கள் குட்டியாக ஷேப் போடனாலும் போடலாம், இல்லை பெரிய பேன் எடுத்து பண்ணால் நாலஞ்சு கூட போடலாங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றா எடுத்து போடுறேன். பார்த்தீங்களா, அந்த ப்ரௌனிஷ் கலரில் வரும், ப்ரௌன் வித் ஒயிட் இந்த மாதிரி கலரில் வரும்போதே நீங்கள் பார்த்து எடுத்துடலாம். கேபேஜ் வந்து அதிக நேரம் வேகாது, இது சீக்கிரமே நமக்கு வெந்துடும். நம்ம வந்து மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே வேகணும் இல்லையா. இதை பார்த்தீங்களா, லைட் ப்ரௌன் க்ரீம் பேஸில் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறோம். ஸோ இதில் நம்ம கேபேஜுங்கிறது வந்து வெஜிடபிள், அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப முக்கியம். பட் அதில் மஞ்சூரியன் பண்ணி ட்ரை பண்ணால், நான் கூட இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருந்துருக்க மாட்டேன், பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வெளியே ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மஞ்சூரியன் இதே பேஸில் ரெடி பண்ணிக்கலாம். இதே இதில் நீங்கள் காலிஃப்ளவர் எதுனாலும் பண்ணி மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சாஸுக்காக நான் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சில்லி இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பூண்டு போடுறேங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி போடுறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரே ஈக்குவல் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் குட்டி குட்டி க்ரீன் சில்லி எடுத்து கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி ஆனியன், நான் ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆனியன் நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாஸ் கன்சிஸ்டன்சி நிறையா கிடைக்கும், குவாண்டிட்டி நிறையா இருக்கும். ஸோ இங்கே நல்லா கிரேவி நிறைய வருங்கிறதுக்காக வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி, என்கிட்ட சாப்பர் இல்லை, நீங்கள் சாப்பர் இருந்ததுன்னா சாப்பர் வச்சு கட் பண்ணி ஆனியன் கட் பண்ணிக்கோங்க, இதை விட ரொம்ப குட்டியாக வரும். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து நான் அதில் போடுறேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு. அப்புறம் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் ஆறு ட்ராப்ஸ் சோயா சாஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி வந்து க்ரீன் கலரில் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது, க்ரீன் சில்லிலேயே ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக நம்ம சால்ட்டு போடுறோங்க. சால்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா அது எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில், ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த கிரேவி எல்லாம் ஒன்று சேரணும். ஸோ நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆனில் வைங்க. ஆனில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த சாசஸ் எல்லாமே ஒன்று சேரணுங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்குள்ளே நம்ம வாட்டர் எடுத்து ஊற்றக்கூடாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம வெந்துட்டுருக்கணும். வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும், ஒரு ஹாஃப் கிளாஸ் ஒரு கிளாஸ் போல். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ டைப் இருக்கோ அந்த டைப்புக்கு நம்ம வாட்டர் சேர்த்துக்கிட்டால் போதும். கிரேவி அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஹாஃப் அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி கம்மியாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு கிளாஸ் முக்கால் கிளாஸ் வர மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் வந்து சுகர் எடுத்து சேர்த்துருக்கேன். சுகரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் டேஸ்ட்டுக்காக நான் வந்து லாஸ்ட்டாக மறந்துடாதீங்க, சுகர் டேஸ்ட்டுக்காக நம்ம சுகர் எடுத்து சேர்க்குறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்ம ஒரு கிண்டு கிண்டி ஒரு லோ சிம்மில் வைக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 கொதி
அப்படி வரணுங்க. ரெண்டு கொதி மூணு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக கார்ன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சொன்னால ஒரு ஒரு ஸ்பூன்ஃபுல்லாக கார்ன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அதை மட்டும் இதில் விடணும். கார்ன் நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க, அதுக்கப்புறம் கிரேவி கன்சிஸ்டன்சியே மாறிவிடும், அந்த டெக்ஸ்சரும் இருக்காது. ஒரு ஸ்பூன் தான் லிமிட்டு, ரொம்ப கெட்டி ஆகிட்டுனா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ஸ்டெப்பை இப்போ நான் விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச கேபேஜ் அந்த இதை எடுத்து நம்ம இதில் போடுறேன். நான் அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நான் இந்த மசாலாவில் நான் அந்த கிரேவி இதில் போடுறாங்க, சாஸில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் அது லோ ஃப்ளேமில் அந்த டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இருக்கணும். அப்போனா தான் அந்த சாஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் தென் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்று சேருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வெறும் கூட சாப்பிட்லாம், எல்லாம் நான் சொல்லப்போனால் நான் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது தாங்க மெத்தட் கேபேஜ் மஞ்சூரியன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக, எவ்வளோ கிறிஸ்பியாக பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, ஸ்வீட்டு புளிப்பு காரம் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ எல்லா சாஸும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கத்தீஞ்சு போயிடாமல் கேபேஜ் 1 செகண்டில் வெந்துடும், அந்த கலருக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு வரணுங்க. இதுதான் ஆக்சுவலி கான்செப்டு. ஸோ நானும் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஹோம்லேயே நம்ம பண்ணி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லதுங்க. தேங்க்யூங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.